Hi. I brought this pen. Sir. Come, sir. What are you looking for? Umma, you're always going to be a girl. If you go to olive oil, hey, mister. Ladies beauty parlor, one kid available. Who are you, man? You're going to be a girl. Nonsense. நான் உன வெள்ள புரான் சொன்னேன் நீ என்ன நான்சென்ஸ் சொல்ற என்ன பொறுத்த வரைக்கும் மரியாதை நான் கொடுத்தனா திருப்பி எனக்கு மரியாதை கொடுக்கலனா ரொம்ப கஷ்டமாயிடும் ஆமா என்னமா முகம் பூரா க்ரீம் பூசி இருக்க நல்லா இல்லையே ஏய் what the hell you're doing ஏய் நிறுத்து ஏய் இவ்வளவு அழகா இருக்க நீ ஏமா பியூட்டி பார்லருக்கு வர விநாயகர் கண்ண திறந்துட்டாரா ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் வந்தா பணம் பொட்டியிலையும் வரும் சட்டிலையும் வரும் ஏண்டா ஒரு 4-5 லட்சம் தேரும் போல் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் தான் பார்த்தோம் ஆளுக்கு பாதிய பிரிச்சு எடுத்துக்கலாமா இந்த பணமா ஐயே எனக்கு வேணாம் டேய் நிஜமா வா எனக்கு வேணாம் டேய் நிஜமா வா டேய் எலும்பு திங்காத நாய் பழம் திங்காத குரங்கு பணம் வேண்டாங்கற மனசு இருக்கானா என்ன ஆக்டிங் கொடுக்கறியா அண்ணே ஒரு மனிதனுக்கு லட்சம் முக்கியம் இல்ல லட்சம் தான் முக்கியம் எனக்கு லட்சம் முக்கியம் இல்லப்பா லட்சம் தான் முக்கியம் அதெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கணும்னே இப்படி தெருவுல நடக்கறதெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும் அதான் ஒரு இந்திய குடிமகனோட கடமை என்ன நீ கடமை கடமைன்னு பேசுற ஆமாண்ணே இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம பாராட்டும் நம்ம போட்டோ டிவில வரும் பேப்பர்ல வரும் ஏன் தமிழ்நாடே ஓஹோன்னு பேசுவாங்க அப்படியா அவ்வளவு ஏன் வர சுதந்திரத்துக்கு சிஎம்ஏ கூப்பிட்டு நமக்கு மெடல் குத்துவாங்க வருங்கால சரித்திரத்துல நீங்க இடம் பெறவனா வரோனு அப்ப எடுங்க இதா சார் நாங்க கண்டெடுத்த பெட்டி ஓ ஐ சி சார் என் பொட்டியை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல அந்த பொட்டி தான் சார் இது ஓஹோ உங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாராட்டுறீங்க உங்க ரெண்டு பேர் மாதிரி இந்தியாவுல இருந்தா இந்தியா எங்கேயோ போயிருக்கும் நான் சொல்லல பாராட்டு வாங்குறேன் உங்க பணம் கரெக்டா இருக்குதா இல்லையா நீ எண்ணி பாருங்க எண்ணி முடிச்ச உடனே நமக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நானும் அதே தான் நினைக்கிறேன் சார் உங்க அமௌண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குதா 1 லட்சம் ரூபாய் குறையுது 1 லட்சம் ரூபாய் குறையுதா ஆமாங்க 4 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன் 3 லட்சம் ரூபாய் தானே இருக்கு என்ன அது 4 லட்சம் ரூபாய் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இருக்கிறது 3 லட்சம் ரூபாய் தான் 1 லட்சம் ரூபாய் எங்க ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிட்டீங்களா சார் ஒரு பைசா கூட எடுக்கல பெட்டி அப்படியே உணர்ந்துடும் என்னடா விளையாடுறீங்களா உண்மையை சொல்லுங்க சார் பொட்டியை பார்த்தோம்னா அதுக்குள்ள இருக்கிற பணத்தை நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலான்னு நான் இவங்க கிட்ட சொன்னேன் பாத்தீங்களா சார் உண்மை வெளியே வருது ஆனா பங்கு போட்டுக்கல பையன் என்ன சொன்னா ஒரு இந்திய குடிமகனுக்கு இது அழகு இல்ல இத நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்போம் அவங்களா பாத்து ஏதாவது கொடுப்பாங்க நான் கொடுக்கறேன் மரியாதையா உண்மை சொல்லுங்கடா இருங்க சார் உனக்கும் சொல்றேன் உனக்கும் சொல்றேன் மரியாதையா உண்மை ஒத்துங்க இல்ல ரெண்டு பேர் முட்டியும் பேந்துரும் சார் இவங்க எப்படி தான் கேட்ட உண்மை சொல்ல மாட்டானுங்க உள்ள போட்டு ரெண்டு தட்டு தட்டுங்க சொல்றேன் கான்ஸ்டபிள் இவங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளு சார் நாங்க வரோம் ஐயோ ஐயோ கான்ஸ்டபிள் அந்த லத்தியை கொடு நீ போ நீ போ ஏய் ரெண்டு பேரும் உண்மையை சொல்லணும் இல்ல ஒரு பையன் ஐயோ
அப்பாண்டா, இந்த வயசான காலத்துல கிடைச்ச பணத்தை ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுட்டு செட்டில் ஆகலான்னு சொன்ன கேட்டியா? நம்ம மூஞ்சி டிவியில வரும், பேப்பர்ல வரும், தமிழ்நாடு பூரா நம்ம தெரியும், நம்ம பேரை சரித்திரத்தில் எழுதுவாங்கன்னு சொன்னியே, இதானா? இப்ப இந்த ரெண்டு மூஞ்சி டிவியில பார்த்தாங்கன்னா ஜனங்க பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா? எங்க டேய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. அண்ணே, நான் நினைச்சது ஒண்ணு நடந்து ஒண்ணு. எல்லாருக்கும் அப்படித்தான்டா, நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்ல, நினைக்கிறது ஒண்ணு நினைக்காதுதான் நடக்குது. பாத்தியா என்னென்ன நடந்திருக்குன்னு? எப்படி இருந்துச்சு ஃபைட்டு? சும்மா தூள் கிளப்பிட்டல்ல? ஆமா, யார் பக்கத்துல பெருசு? உன் அப்பனா? யோ, என்னையா முறைக்கிற? உனக்கு தில்லு இருந்தா என்னோட மோது பார்க்கலாம். வாய மாறி. வேண்டி வேண்டி, வாங்க போலாம். ப்ளீஸ் டாடி, சொன்ன கேளுங்க, வாங்க போலாம். போறான் பாரு பெருசு பயந்துகிட்டு. வாயா வா, வாயா வா.
வயசு ஆக தாண்ட தேக்கு மரத்துக்கு பலம் ஜாஸ்தி. நான் உடம்புல தேக்கு, மனசுல சிங்கம்.